அனைவருக்கும் வணக்கம். மகாராஷ்டிரா மாநிலம் அகோலா மாவட்டத்தில் உள்ள சங்கோலா கிராம மக்கள் ராவணனை கடவுளாகவே வணங்கி வருகிறார்கள். ராவணன் இலங்கையை ஆண்ட அசுரகுல அரசன் என்கிறது இராமாயணம். அவனோ இயற்கை எழில் கொஞ்சும் இலங்கை தீவை செல்வ செழிப்பாக ஆட்சி புரிந்து வந்துள்ளான். ராவணனை தமிழ் மன்னன் எனவும் அவன் நீதி தவறாதவன் என்றும் திராவிட கொள்கையுடையோர் சிலர் கூறி வருகின்றனர். அதே நேரத்தில் ராவணனை கொன்ற தினத்தை கொண்டாடுபவர்களும் இருக்கின்றனர். இராமாயண அடிப்படையில் பார்த்தால் கூட தன் தங்கை சூர்பனகைக்காகத்தான் எல்லாவற்றையும் செய்தான் ராவணன். இதனால் தங்கை சொல் தட்டாத அண்ணன் என்று அவரை போற்றுகின்றனர் இந்த பகுதி மக்கள். இராவணன் அடிப்படையில் சிவபக்தன். அவன் செய்த செயல்களுக்கு தண்டனையும் கிடைத்துவிட்டது. இதற்காக ஒவ்வொரு முறையும் வதம் செய்து பழி தீர்க்க வேண்டியதில்லை. ராமனின் தம்பி லட்சுமணன் சூர்பனகையின் மூக்கை அறுத்து அவமானப்படுத்தியதால் தான் ராவணன் சீதையை கடத்தி சென்றான். இதனால் ராவணன் தவறு செய்தவன் அல்ல என்பது இந்த மக்களின் வாதம். ராவணன் 10 தலையுடன் காட்சி தரும் சிலை ஒன்றை வைத்து பூசை செய்கின்றனர் இந்த கிராம மக்கள். இந்த கோவிலின் பூசாரியான லக்டே என்பவர் கனவில் ராவணன் தோன்றி குறிப்பிட்ட இடத்தை கூறி அங்கு சிலை இருப்பதாகவும் அதை கோயிலாக கட்டி வழிபாடுமாறும் கூறினானாம். அதன்படி இந்த வழிபாடு நடைபெற்று வருகிறது. வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் ஆரத்தி வழிபாடும் நடைபெறுகிறது. இது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது. நன்றி.